அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பென்சில்வேனியா உள்ளிட்ட நான்கு மாகாணங்களில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை எதிர்த்து அதிபர் டிரம்ப் ஆதரவுடன் தொடரப்பட்ட வழக்கை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பென்சில்வேனியா தவிர ஜார்ஜியா, மெக்ஸின், விஸ்கான்சின் ஆகிய மாகாணங்களில் பைடன் வெற்றியை எதிர்த்து டெக்சாஸ் மாகாணம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நான்கு மாகாணங்களிலும் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கிற்கு அதிபர் டிரம்ப் ஆதரவு தெரிவித்திருந்தார். இதுவரை இல்லாத வகையில் நான்கு மாகாணங்களின் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கிற்கு 18 மாகாண தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 106 பேரும் ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கை தொடர டெக்சாஸ் மாகாணத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்று கூறி உச்சநீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தல் முடிவுகளை ஏற்க முடியாது என்றும் ஆதாரம் இல்லாமல் வெளியான முடிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் தற்போதைய உத்தரவு அவருக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.